ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் வெக்கேஷன்லாம் நல்லா போச்சா? அப்பாடா, ஸ்கூல் இப்போ திறக்க போகிறாங்க. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ அவளுக்கு தேவையான சில திங்ஸ் இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. வாங்க, ஒரு ஒரு பொருளாக என்ன விலை, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என் பொண்ணுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து மில்டனோடது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 504 ரூபீஸ், அதாவது 504 ரூபா. இது வந்து நான் சந்தோஷ் ஸ்டோர்ஸில் வாங்கினேன். ஆக்சுவலி பிளான் வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போய் தான் வாங்கணும்னு பிளான் பண்ணேன். அப்படியே அந்த பாலம் மேலே ஏறும்போதே பார்த்தேன், கூட்டத்தை பயங்கரமாக இருந்துச்சு. அதனால ஸ்ட்ரெயிட்டாக அண்ணா நகருக்கு வண்டியை விட்டேன். அங்கே போய் தான் நான் வந்து இவளுக்கு முக்காவாசி திங்ஸை நான் வாங்கினேன். இப்போ இது பிரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா பேக் பண்ணிருக்காங்க. போன வாட்டி வாங்கின டிஃபன் பாக்ஸ் வந்து உள் சைடாக க்ளோஸ் ஆகிறதா இருந்துச்சு. அது அவளுக்கு திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால இந்த தடவை வந்து இப்படி மேலே மூடி இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டால் அதனால வாங்கினேன். இன்னொன்று வந்து போன வருஷம் வாங்கினது வந்து 2 அடுக்கு தான். மேடம் இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகிறாங்கன்றதுனால எனக்கு 3 அடுக்கு வாங்கி கொடுங்க மம்மி, எனக்கு வத்தல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் புது டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ 3 அடுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு இந்த வருஷம் என்ன பிளான்னா, யூஸ்வலாக அவள் தயிர் சாதம் கொண்டு போக மாட்டா, லீவ் நாளில் வீட்டில் அப்படி தான் கொடுத்து அனுப்புவேன். இந்த வருஷம் கண்டிப்பாக தயிர் சாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் 3 அடுக்கு வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்றதில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் 2வது இதில் ஒரு காய் வச்சுருவேன். பாருங்கள், காய் வச்சுருவேன். 3வது இதில் வந்து 3வது டப்பாவில் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை எலுமிச்சை சாதம், என்ன வெரைட்டி ரைஸ் கேட்குறாலோ அதை வச்சுருவேன். இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பிரித்து பிரித்து கொஞ்சமாக கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வெரைட்டியும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரே சாப்பாடை நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி போரும் அடிக்காமல் இருக்கும். அந்த பிளானில் தான் இந்த தடவை நான் வந்து 3 அடுக்கு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் அவன் வத்தல் கேட்பா, அதுக்கு வேறு ஒரு டப்பா ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்து விடலாம் அப்படின்னு பிளானு. உங்களுக்கு வந்து இப்போ கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு ஐடியா வேணும், நான் என்னெல்லாம் பேக் பண்ணுறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஐடியா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷம் என் பொண்ணு வந்து எல்லோ கலர் தீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அதனால எல்லா பொருளும் பார்த்து பார்த்து எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். இந்த வாட்டர் பாட்டில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. நல்ல மஞ்சள் கலர்ல பிளாக் காம்பினேஷன்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பிராண்டும் நல்ல பிராண்டு, செல்லோ பிராண்டு, ப்யூரோ ஸ்டீலெக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345. கொஞ்சம் விலை கூட தான், இல்லைன்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாட்டர் பாட்டில் இதுலலாம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கரெக்டாக வாங்கி தந்தால் அவங்க வருஷம் ஃபுல்லாக நல்லா வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. ஸோ நான் வாட்டர் பாட்டிலையும் டிஃபன் பாக்ஸ்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், வருஷம் நான் வாட்டர் பாட்டில் வாங்க மாட்டேன். 2 வருஷம் இல்லை மினிமம் 3 வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ பிராண்டுது. இது வந்து 900 ml, அதாவது 1 லிட்டர் கிட்டக்க இதில் குடிக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டீலு, வெரிய பிளாஸ்டிக் பாடி. அதுக்கப்புறம் இந்த மூடியும் பாருங்கள் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக. அட் த சேம் டைம் இதை திறந்து இப்படி குடிச்சிக்கலாம், கரெக்டாக அளவு. ரொம்ப குட்டியுண்டும் இல்லை, நிறைய வாய் பெருசாகவும் இல்லை, கரெக்ட் அளவுக்கு தண்ணி வரும். இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து என் பொண்ணுக்கு வாங்குவேன். இந்த எல்லோ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரின்ட்டு இது வாங்கியாச்சு. உள்ள பாருங்க, நல்ல ஸ்டீல் பாடி. எனக்கு வந்து பிளாஸ்டிக் நிறைய பிடிக்காது, உங்களுக்கு தெரியும். ஸோ அவுட்டர் பாடி பிளாஸ்டிக்ல இருக்கு, உள்ள ஸ்டீல்ல இருக்கு, அதனால தான் இது வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பேக். இது வந்து ஜூட் லஞ்ச் பேக். இதோட விலை வந்து 88 ரூபீஸ். நல்ல ஸ்பேஷியஸாக அழகாக இருக்குது, லெமன் எல்லோ கலரு.
இதுக்கு ஆக்சுவலி ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் நடந்துச்சு கடையில். அப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என் பொண்ணும் நானும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் வயசான ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, ஏமா இந்த கலர் வாங்குற, இது வந்து பசங்க சீக்கிரம் அழுக்கு பண்ணிடுவாங்க, இது வாங்காத, வேற ஏதாவது பிளாக் கலர் அப்படி இல்லைன்னா நார்மல் ஜூட் கலர்லாம் வாங்கிக்கோ, அப்போதான் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இம்மிடியேட்டா என் பொண்ணு வந்து காதுல குசு குசுன்னு கதை சொல்லிச்சு, என்ன அப்படின்னா, மம்மி அழுக்கு ஆயிடுச்சுன்னா நான் கிளீன் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு இதே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம், ஏன்னா பசங்க அழுக்காக்கும் அதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் கிளீன் பண்ணிட்டு பத்திரமா வச்சுப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து பசங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அவங்க இந்த ஏஜ்ல இருந்தே ஸ்லோவா இந்த நீட்னஸ், ஆர்கனைஸ்டு, கிளீனா இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பெருசாகும் போது அவங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். உங்களால முடிஞ்சா உங்க பசங்களுக்கும் சின்ன சின்னதா இந்த மாதிரி பழக்கத்தை இப்பல இருந்தே கொண்டு வந்துருங்க, அது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அவ லஞ்ச் போட்டு சாப்பிடுறதுக்காக சின்ன டவல், போன தடவை டவல் வச்சிருந்தோம், அது ஆனா ரொம்ப குட்டியூண்டா இருந்துச்சு, அவளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட வசதி இல்லைன்னு சொன்னா. அதுவும் இது வந்து நல்ல பெருசு, அதாவது பெருசுன்னு சொல்றதை விட நல்ல கரெக்ட் சைஸ்ல இருந்துச்சு, மெல்லிசாவும் இருக்குது, காட்டன்ல இருக்கு, எனக்கு துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. முன்னாடி வாங்கினது வந்து என்ன தப்பு பண்ணேன்னா, டர்க்கி டவல் வாங்கிட்டேன், அது வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சு, எனக்கு கையில துவைக்க முடியல, ஏன்னா சாம்பார்லாம் சிந்தி கொண்டு வருவா, ஸோ எனக்கு துவைக்கிறது கஷ்டமாச்சு. அதனால இந்த தடவை அந்த தப்பு பண்ணல, நல்லா மெல்லிசா இருக்கு, கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகழகா பூ போட்டுருந்துச்சு. இது எவ்வளவு அழகா தாங்கும்னு எனக்கு தெரியல, சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் வாங்கினேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவலோட விலை வந்து 34 ருபீஸ். இந்த மாதிரி நான் 3 வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த 2 ஃபோக் வாங்கினேன், இதோட விலை வந்து 17 ருபீஸ். ஆல்ரெடி ஸ்பூன்லாம் நிறைய இருக்கு, ஃபோக் மட்டும்தான் இல்லை, ரொம்ப குட்டி உண்டாக வச்சுருந்தா. ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணானதுனால பெரிய சைஸ் ஃபோக் வேணும்னு கேட்டால், அதனால 2 மட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது வந்து பென்சில் பாக்ஸு, யூஸ்வலாக இப்போ பெருசுலாம் நான் வாங்கி தர மாட்டேன், இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா, சரி ஓகே போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 171 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி. இப்போ ஸ்டேஷ்னரியில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, பென்சில் ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்னு, ஒரு ஸ்கேலு, ரப்பர் பாக்ஸு. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து அப்சராவோட பென்சில் எக்ஸ்ட்ரா டார்க், இதில் வந்து 10 பென்சில் 50 ரூபாய்க்கு, கூட வந்து அழகாக ஒரு ரப்பரு, கூடவே ஒரு ப்ரஷ்ஷு, அப்புறம் ஒரு ஷார்ப்னர். இன்னொரு டிப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டப்பா ஃபுல்லாக நீங்கள் பென்சில் வாங்கும்போது ஒரே ஒரு பென்சில் மட்டும் பசங்களுக்கு கொடுங்க, கொடுத்துட்டு மிச்சத்தை எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லாமல் எடுத்து வேற எங்கேயாவது வச்சுருங்க, ஏன்னா இது இருக்குது இல்லை இத்தனை பென்சில் அம்மா வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சாக்க ரொம்ப சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க. இது நான் வந்து முக்காவாசி அவளுக்கு தெரியாமல் தான் வாங்குவேன், இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும் நான் தனியாக எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன், அவளுக்கு இது இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அவ கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லிடுவேன், அப்போ அவள் வந்து யோசிப்பா அடுத்தது வேணுமா வாங்கணுமா, இல்லை கண்டிப்பாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குவா. ஆனால் எப்போதும் இந்த மாதிரி லம்பாக வாங்கும்போது பசங்களுக்கு சொல்லாதீங்க, ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நட்ராஜ் பிராண்டோட பென்சில் எரேசர், இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 ரப்பர் இருக்கும், 20 ரூபாய்க்கு, அதாவது ஒரு ரப்பர் வந்து 1 ரூபா அப்படின்ட்டு வருது. இதுவும் நம்ம மொத்தமாக வாங்குறதுனால நமக்கு ப்ராஃபிட் தான். நான் சொன்ன முன்னாடி சொன்ன அதே டிப்பு தான், குழந்தைங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, இது இத்தனை இருக்குது அப்படின்னு அவங்க அசால்ட்டாக தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கேன், இதை தொலைச்சிட்டுன்னா 2 நாளைக்கு ரப்பர் இல்லைன்னே சொல்லி அனுப்புங்க, ஒன்றுமே தப்பில்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போவே சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்கெட்ச் பேனு, இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து 12 கலர் இருக்குது, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 34 ருபீஸ்.
நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். ஜுவல்லரினா பெரிய விஷயம் இல்லை, வேறு வெறும் கம்மல் மட்டும்தான். ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து கோல்டு ஜுவல்லரி அலௌட் இல்லை, பிளாஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி மெட்டல் மட்டும்தான் போடணும். முக்கியமான டிப் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போடும்போது தினமும் காலையில் ஸ்கூலுக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே கட்டி வச்சிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பொட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு காதலையும் வைக்க சொல்லுங்கள். இதுதான் மெயின் ரீசன் வந்து காது புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெயை விட பெட்டர் வேப்பெண்ணெய் கிடச்சா இன்னும் நல்லது. அது மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காதில் புண்ணே வராது. இது வந்து சாதாரண ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான், விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 10 ரூபா தான் ஒரு ஒரு செட்டும். இது இல்லாமல் இன்னும் ரெண்டு நல்ல குவாலிட்டி பிராண்டட் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி தீம் டே அதுக்கப்புறம் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. அப்போ மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி கம்மல் போட்டு விடலான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கேன். இப்போ அது பார்க்கலாம் வாங்க. இந்த ஜுவல்லரி பிராண்ட் பேர் வந்து எஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் விலை கூட தான், ஒரு செட்டு வந்து 199. பட் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கலர் போகவே போகாது, மூணாவது பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வாரண்டியோடு வருது. அதனால தான் இந்த டேட்டு, அதுக்கப்புறம் யார் சேல்ஸ் பர்சனோ அவங்க பேர் எல்லாமே போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜுவல்லரி வந்து நான் 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10 வருஷம் முன்னாடி இருக்க கம்மல் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் குழந்தைங்களுக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்டு நீங்கள் தாராளமாக போகலாம். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருக்கும் அவங்க டிசைன்ஸ் எல்லாமும். இந்த குட்டி பூ போட்டது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, குழந்தைங்களோட குட்டி காதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கி போட்டிங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நெக்ஸ்ட்டு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ என்னென்னு கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு அழகான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.